very interesting film. Need of the hour. And inikkira media vandu eppadi overall situation of life manipulate pannadhu abindrathu romba beautiful ah solirukanga. So ipothaikku ellame vandu Paddington level la aipochu. ஸோ அதனால அதே படத்தை வந்துட்டு அப்படியே வந்துட்டு தமிழில் டப் பண்ணி தெலுங்குலேயும் டப் பண்ணி கன்னடா டப் பண்ணி மக்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறதா இப்போ அப்படி தான் இந்த ஹீரோஸுடைய எல்லாம் மார்க்கெட்டே ஏறி போகும். இப்போ நம்ம ஹிந்தி ஆகட்டும் இப்போ புஷ்பா படத்தை ஆகட்டும் ட்ரிபிள் ஆர் ஆகட்டும் கேஜிஎஃப் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஓன் ரிலீஸு அவர் வந்துட்டு அப்படியே டப் பண்ணிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் இந்த மார்க்கெட்டும் ஏறி போகுது. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளும் அப்படி தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இவன் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு கழித்து நான் ஒரு தியேட்டரில் வந்து ஒரு படம் பார்க்குறேன். ஒரு 3-4 வருஷம் ஆகிடுச்சு. பிரமாதமான படம். இன்றைக்கி நம்ம ஊரில் நடக்கிறத வந்து தைரியமாக ஒரு டைரக்டர் எடுத்திருக்கிறாரு. இப்போ இதை பார்த்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி வந்து எலெக்ஷனுங்கிறது நடக்கப்படுது இந்தியா ஃபுல்லாங்கிறத. இந்தியாவில் இன்றைக்கி நடக்கிறத தத்ரூபமாக ஒரு படமாக எடுத்து நம்ம முன்னாடி காட்டியிருக்கிறாங்க. இதில் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எது மாதிரி நம்மளை எப்படி அரசியல்வாதிங்க யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒத்தர்த்து இருக்கிற மனசாட்சியை தட்டி எழுப்பியிருக்கிறார் டைரக்டருங்கிறத நான் பார்க்குறேன். இதில் எல்லா ஆக்டரும் ஆக்ட்ரஸ் நினச்சவங்களும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது டெஃபினட்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினோத் சாகர். முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறது ஷாரிஸ்க்கு தான், ரைட்டருக்கு. அவர் தான் நான் இந்த படத்தில் இருக்கணும்னு விருப்பப்பட்டார். ஏன்னா அவர் ராட்சசன் பார்த்துட்டு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன் என் படத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. இது ஜனகணமன மலையாள படம் அப்படின்றாங்க. இந்த மொழி மலையாளம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கான ஒரு மொழியாக தான், அதில் பேசுகிறத கருத்துக்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லோருடைய ஜனங்களுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த படம் இருக்குது. அதனால் இது மலையாள படம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்களோட படம் தான் இது. அதனால் ப்ளீஸ் டு வாட்ச். ரொம்ப நல்ல ஒரு டீமில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ் டு மை டைரக்டர் டி ஜோஸ் அண்ட் எங்கள் முதலாளி லிஸ்டின் சார், அப்புறம் பிருத்திவிராஜ் சார், அப்புறம் சுராஜ், அப்புறம் மற்ற எல்லா டெக்னீஷியன், அப்புறம் கேமராமேன். ஹி ஹேஸ் அ ஆசம் ஒர்க் அண்ட் மியூசிக்ஸ். ஒரு நல்ல ஒரு டீம் அப்படியே சேர்ந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக அந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஜனகணமன உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணதால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் இவ்வளோ நல்ல கேரக்டர் எனக்கு கிடைச்சிது. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நான் பண்ண படம் இது. ஸோ இவங்க எல்லோரும் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. ஜனகணமன அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபில்மு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம். ஏன்னா இட் இஸ் அ வெரி பொலிட்டிக்கலி கான்ஷியஸ் மேட் ஃபில்மு. அது வந்து இன்றைக்குள்ள ஒரு கான்டெக்சுவலாக வந்து வெரி ரெலவெண்ட் ஃபில்ம் அது. இந்த ஃபில்மை வந்து டிஜோ ஆந்தனி ஜோஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் கம். ஈஸ் மிஸ்டர் டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம் விஜய் ஆந்தனி ஜோஸ். இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்ம், பொலிட்டிக்கலி கான்ஷியஸ் அண்டு கன்செப்ட்ஸ்லைஸ்டாக இந்த கான்டெக்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து நம்ம கிளாஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து ஒரு கான்ஷியஸாக ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கிற ஒரு ஆள்னால தான் எழுத முடியும். அதுதான் ஷாரிஸ். ஸோ இவர் தான் வந்து டைலாக் ரைட்டர் ஆஃப் த ஃபில்மு. ஸோ போத் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ரெலவெண்ட்டான ஃபில்மு. இது மாதிரி ஸ்டூடெண்ட்டோட கான்செப்ட்டு, ஸ்டூடெண்ட்டோட ஐடியாலஜி, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கான்ஷியஸாக இது பண்ணப்படுது. எல்லாத்துக்கு மேலே இந்த படத்தை காசு போட்டு தயாரிச்சாரு மிஸ்டர் லிஸ்டின். ஏன்னா இவர் தான் ப்ரொடியூசர். ஸோ இந்த ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம கிளாப்ஸ் பண்ணியாகும். ஏன்னா படம் வந்து பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போவே நான் சொல்கிறேன், கேரளாவில் தான் பெரிய ஹிட்டு இந்த படம், தமிழ்நாட்டிலே பெரிய ஹிட்டு, ஆல் ஓவர் இந்தியாவிலே பெரிய ஹிட்டு. ஏன்னா டைட்டில் ஆஃப் த ஃபில்ம் வந்து ஜன கன மன, மோஸ்டாக கான்ஷியஸ் பொலிட்டிக்கலி கான்ஷியஸ் இந்தியன் டைட்டில். அது இந்தியன் பொலிட்டிக்கல் சினாரியோவை பற்றி பிரமாதமாக டைரக்டர் டிஜோவும் ஸ்ரேயாஸும் இந்த கிரேட் ப்ரொடியூசர் மேஜிக் ஃப்ரேம்ஸ் அவரும்
ப்ரொடியூஸ் பண்ணி இதை வந்து வெளியில் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து டெஃபரெண்டாக அப்ரிஷியேட் பண்ணணும், இதெல்லாம் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டு போய் சேருங்க, தயவுசெய்து தயவுசெய்து கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இந்த படம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். 2022 இந்த மாதிரி ஒரு படம் வர்றது பெரிய விஷயம். நான் எதுவுமே சொல்ல விரும்பலை, பொலிட்டிக்கலாக எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் உண்டு. இந்த நாலேஜ் பேஸில் இந்த கான்செப்டு இந்த கான்டெம்பரரி ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு படம் வர்றது பெரிய விஷயம். எல்லாருக்குமே வந்து சேர்ந்து ஒரு கைத்துட்டு வாங்க, எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். ஒரு சமுதாயத்தில் வந்து மக்களோட எல்லாரோட பெயினையும் வந்து இதில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ சாதாரணமாக போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி சீட்டு வர அளவுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, டைரக்டரும் பண்ணியிருக்காங்க, கேமராமேனும் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பொறுப்புணையாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், எல்லாரோட பெயினும் வந்து ஒரு மாதிரி சொல்ல முடியாமல் இருக்கிற பெயின்லாம் இதில் சொல்லியிருக்க மாதிரி எனக்கு வெளிப்படுது. வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், நான் சிதாதுபின் பேசுகிறேன். ஜனா படத்தோட ப்ரிவியூ நான் வந்திருக்கேன். இந்த மூவி மலையாளம் மூவி, விச் த டப்பிங் தமிழில் பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் மூவி, ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது. அந்த மூட் சூப்பராக சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க அந்த டைரக்டர். அண்ட் பிருத்விராஜ் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். மியூசிக் ஜேக்ஸ் ஜாய் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் ராக்ஷசன் ஐ திங்க் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் மூவி தமிழில். இவ்வளோ கிரிப்பிங்காக இவ்வளோ இன்டென்ஸாக போயின்ட்டு இருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே சூப்பர் சூப்பர் ட்விஸ்ட் இருக்குது, பயங்கர ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஐ வாண்ட் டு வாட்ச் இட் இன் மலையாளம் ஆல்சோ நவ், ஏன்னா அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்குது தமிழ். ஐ சஜஸ்ட் யூ ஆல் டு வாட்ச் திஸ் மூவி அண்ட் என்ஜாய் இட் அஸ் மச். தமிழ் படமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. நான் ப்ரொடியூஸ் பண்ணிய படம் டிராஃபிக்னு சொல்லி அதோட ரீமேக், சென்னையில் ஒரு நாள் மலையாள படம் இந்த ஹவ் ஓல்ட் ஆர் யூ, அதோட ரீமேக்கு தான் 36 வயதுனிலே. ஸோ நான் ஒரு 7-8 படம் இங்கே பண்ணியிருக்கேன். தனிஷ்ட மாரியெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கேரளாவில் தான் இப்போது எல்லோரும் இப்போ நிறைய பேர் சொல்லி டிவின்னு இருக்கு, கேரளாவில் தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்க முடியும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியும் எல்லோரும் ஈவன் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால தான் இந்த படம் மலையாளத்தின் வந்துட்டு தமிழுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ரைட்ஸு கொடுத்துட்டு அப்படியே இப்போ ஈவன் ப்ரொடியூசர் போய் திருப்பியும் கேரளா போய் ஏதாவது புது படம் கான்செப்ட் கண்டுபிடிச்சி படம் ப்ரொடியூஸ் பண்ண